ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் லிட்டில் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க சிகப்பு பட்டன் அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்றைக்கி நம்ம புழுங்கல் அரிசி வச்சு முறுக்கு எப்படி செய்கிறது அப்படின் தான் பார்க்க போகிறோம். இந்த முறுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஆட்டி செய்ய போகிறோம், ஊற வச்சு அந்த அரிசியை ஆட்டி நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் பாருங்கள் உடச்சி காட்டுறேன் எவ்வளோ நல்லா அது கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள் லேசாக அப்படி கையில் எடுத்து உடனேயே உடையுது பார்த்தீங்களா, ரொம்ப மொறு மொறுன்னு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த முறுக்கு நான் என்னென்ன போட்டு எப்படி ஆட்டி செய்கிறேன் அப்படின்னு பாருங்கள். எங்கள் அம்மா வீட்டிலலாம் இந்த மாதிரி தான் செய்வாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த முறுக்கு தான் நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதற்கு அரிசி எடுத்து ஊற வச்சுக்கலாம். இந்த டம்ளரில் நான் பாருங்கள் 4 டம்ளர் அரிசி எடுத்துக்கிறேன். நீங்கள் அளந்து எடுத்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 4 டம்ளர் நான் எடுத்திருக்கேன். இது பாருங்கள் இட்லி அரிசி, நம்ம இட்லிக்கெலாம் ஊற வைப்போம்ல வீட்டில், அந்த புழுங்கல் அரிசி தான் எடுத்திருக்கேன். அதை ஊற வச்சிடலாம். 2 டைம் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். அது கூடவே மிளகாயும் போட்டுக்கலாம். ஒரு 10 வரமிளகாய் போட்டிருக்கேன். அது நல்லா ஊறிடும்போது ரொம்ப சாஃப்டாக நல்லா இருக்கும். அதனால் நல்லா இதை ஒரு 3 மணி நேரமாவது ஊற வச்சுருங்க. அப்போ தான் அரிசி நல்லாயிருக்கும், முறுக்கு நல்லா வரும். 3 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள் 3 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். அரிசி நல்லா ஊறியிருக்கணும். இந்த மிளகாயை எடுத்துருங்க. அதிலிருந்து தனியாக நம்ம அதோடையே போட்டு ஆட்டிக்கலாம், ஆனால் அது வந்து திப்பி திப்பியாக இருக்கும். அதனால் நம்ம தனியாக இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இது கூடவே பூண்டு போட்டுக்கலாம். எங்களுக்கு பூண்டு ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும், அதனால் நாங்கள் பூண்டு போட்டுக்கிறோம். நீங்கள் இந்த மாதிரி போட்டு ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். ஒரு 15 பல் பூண்டு போட்டிருக்கேன். கல் உப்பு ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன், சின்ன ஸ்பூனில். நீங்கள் அரிசி எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். நீங்கள் நைஸாக அரைக்கணும்னு இல்லை, குறகுறப்பாக கூட அரைச்சிக்கலாம். அதை தனியாக வச்சுருங்க. இப்போது பொட்டுக்கல்ல நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் 1 கிலோ அரிசி வாங்கினீங்கன்னா அதுக்கு 1/4 கிலோ பொட்டுக்கல்ல தேவைப்படும். அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. நான் இதில் ஒரு 1.5 டம்ளர் நான் எடுத்து பவுடர் பண்ணி வச்சுக்க போகிறேன். நம்ம வேணுங்கிறத அப்புறம் சலிச்சுட்டு சேர்த்துக்கலாம். பாருங்கள் இதை நல்லா நைஸாக மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அரைச்சதையும் ஒரு டைம் நல்லா சலிச்சிக்கோங்க. எதுவும் கட்டி இல்லாமல் இருக்கும், நல்லா நைஸாக இருக்கணும். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி சலித்து இதை தனியாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வேணுங்கிற மாவு போட்டுக்கலாம். நீங்கள் 1 கிலோ அரிசிக்கு 1/4 கிலோ போட்டுக்கல சரியாக இருக்கும். கிரைண்டரில் இப்போ ஊறின அரிசியே போட்டுடலாம். நல்லா நைஸாக அரைப்படணும். நம்ம இப்போ மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த மிளகாய் பூண்டு உப்பு இது எல்லாத்தையும் அதில் போட்டுருங்க. நீங்கள் அப்படியே டைரெக்டாக போடும்போது மசியாமல் ஒரு சில நேரம் திப்பி திப்பியாக இருக்கும். அதனால் நீங்கள் மிக்சியில் ஒரு டைம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதில் சேர்த்துட்டிங்கன்னா நல்லா எல்லாமே நைஸாக வந்துடும். பாருங்கள் இப்போ அரைச்சி எடுத்தாச்சு, எப்படி இருக்கணும்னு காட்டுறேன் பாருங்கள். மாவு நல்லா இப்படி பவுடராட்டம் இருக்கணும், வெண்ணையாட்டம் இருக்கணும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா மசிஞ்சு இருக்கணும். இப்படி எடுத்தாக்க பாருங்கள் ஒரு குருணை கூட இருக்காது, நல்லா மசிஞ்சிருக்கும். இப்போது அரைச்சி சலித்து வச்ச பொட்டுக்கடல மாவு போட்டுக்கலாம். நீங்கள் ஒரே டைமில் எல்லா பொட்டுக்கடல மாவும் போட வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு அதை பிசைஞ்சு எடுத்துக்கணும். பாதி பொட்டுக்கடல மாவு தான் நான் போட்டிருக்கேன், பாதி எடுத்து வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் போட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சம் பத்தாமல் இருந்துச்சு, அதனால் உப்பு போட்டிருக்கேன். ஓமம் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. எள்ளு போட்டுக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு. எள்ளு கருப்பு எள்ளு தான் போடணும்னு இல்லை, நீங்கள் வெள்ளை எள்ளு கூட போட்டுக்கலாம். பெருங்காயம் போட்டுக்கோங்க. பெருங்காயமும் ரொம்ப வாசம் கொடுக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் அளவு பெருங்காயம் போட்டுக்கிட்டிங்கனாவும் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு வெண்ணெயை நல்லா மசிச்சு எல்லா பக்கமும் விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே பிசைஞ்சிக்கணும். நீங்கள் தண்ணியெலாம் ஊற்ற வேண்டாம், நம்ம மாவு ஆட்டி எடுத்துருக்கோம்ல அதில் உள்ள தண்ணியே போதும். பாருங்கள் இப்போ இந்த மாதிரி கையிலேயே ஒட்டாது, அந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நீங்கள் இந்த மாதிரி பிசைஞ்சி எடுத்துக்கணும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு மாவு, இப்படி இருந்தால் தான் முறுக்கு புளியறதுக்கு நல்லா வரும். இப்போது முறுக்கு உலக்கு எடுத்துக்கலாம். நம்ம இதில் தான் முறுக்கு சுட போகிறோம். இந்த மாதிரி 3 ஹோல்ஸ் உள்ளது நான் எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த ஸ்டார் அச்சி மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி உள்ளது கூட நீங்கள் எடுத்துக்கலாம்.
உள்ளார ஃபஸ்ட்டு எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு நல்லா அமுத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மேலே உள்ளதுலேயும் பாருங்கள் இந்த மாதிரி எண்ணெய் தடவிக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாவு எடுத்துக்கோங்க. மாவு வந்து பிசைஞ்ச மாவை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நல்ல ஒரு வெள்ளை துணி காட்டன் கிளாத் இருக்குல்ல, அதை தண்ணியில் நனைச்சிட்டு புளிஞ்சிட்டு அதை போட்டு மூடி வச்சிடணும். மாவை அப்படியே ஓப்பனாக வைக்கக்கூடாது. நம்ம எல்லா மாவும் சுடுற வரைக்கும் அது ட்ரை ஆகிடக்கூடாது. இப்போது கொஞ்சமாக இந்த பாருங்கள் இந்த மாதிரி கரண்டியில் எண்ணெய் தடவிக்கோங்க. இல்லைனா நீங்கள் சின்ன சின்ன பிளேட்டுங்க இருக்கும்ல, அந்த மாதிரி பிளேட்டுங்க கூட எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி கரண்டியில் இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கோங்க முறுக்கு. இதை நம்ம அப்படியே எண்ணெயில் போட்டோம்னா அப்படியே விழுந்துரும், அச்சச்சா நமக்கு கிடச்சிரும். பழக்கம் உள்ளவங்க டைரெக்டாக அதுலேயே பிழிஞ்சு விடுவாங்க. பழக்கம் இல்லாதவங்க இந்த மாதிரி கரண்டிங்களில் பிழிஞ்சிட்டு அதை அப்படி கமுத்திங்கன்னா அதில் எண்ணெயில் விழுந்துரும். அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இல்லை சின்ன சின்ன பிளேட்டுங்க வந்து உள்ளதில் போட்டிங்கனாலும் அப்படி வரும். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு சின்ன பீஸ் அதில் போட்டு பாருங்கள். உடனே அது மேலே வந்துச்சுன்னா எண்ணெய் காஞ்சிடுச்சின்னு அர்த்தம். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும் முறுக்கு சுடுறதுக்கு எப்போவுமே, அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி இந்த கரண்டி எடுத்து இப்படி கமுத்தோம்னா அது அப்படியே விழுந்துரும். அந்த மாதிரியே எல்லா முறுக்கையும் நம்ம போட்டுட்டு உடனே கரண்டியை விடாதீங்க, அதுக்கு மேலே எழும்பி வரும். அதுக்கப்புறம் கரண்டியை விட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு வேக விட்டு எடுத்துட வேண்டிதான். இப்படி நுரையாட்டம் வருது இல்லை, இந்த மாதிரி நுரையாட்டம் வர்றது அடங்கிடும் அந்த எண்ணெயில், அப்போ நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இந்த முறுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் எண்ணெயில் அந்த நுர மாதிரி வந்துச்சுல, பொங்கி வந்துச்சுல, அதெல்லாம் அடங்கிருச்சு. இப்போ முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மாதிரி வரும்போது எடுத்துருங்க. ரொம்ப கலர் மாற விட வேண்டாம். இது நம்ம மிளகாய் போட்டிருக்கோம்ல, அதனால தான் கொஞ்சம் கலராக இருக்குது, அவ்வளோதான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு மிளகாய் எல்லாம் போட்டிருக்கோம்ல, அதனால் இந்த முறுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம உடனே மாவு வந்து ஃப்ரெஷ்ஷாக ஊற வச்சு அரைச்சி செய்கிறது. நம்ம ரெடிமேடு மாவில் செஞ்சால் கூட வயிற்றுக்கு எதுவும் பிரச்சனை பண்ணும். இது வந்து நம்ம புழுங்கல் அரிசி, வயிற்றுக்கு எதுவும் பண்ணாது. ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த முறுக்கு. பாருங்கள் உடச்சி காட்டுறேன் எவ்வளோ நல்லாயிருக்கு. பொறு பொறுன்னு மொறு மொறுன்னு நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த முறுக்கு செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.